அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் தமிழ் சேனலுக்காக நான் உங்கள் ரமேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கூகுளில் மெயில் ஐடி அல்லது அதர் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுப்போம். கூகுள் ட்ரைவ் வந்து இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கணுமான்னு கேட்கும், நம்ம எஸ் கொடுப்போம். இப்படி கொடுக்குறதால அந்த பாஸ்வேர்டு ஐடி வந்து நம்ம சிஸ்டத்துலேயே சேவ் ஆகிருக்கும், செட்டிங்கில் சேவ் ஆகிருக்கும். இது சேவ் ஆகிறது, இதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஐடியை மறந்துட்டாலும் பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம். இதில் இருக்க கெட்ட விஷயம் என்னென்னா, நம்ம சிஸ்டம் வேறு யாரும் யூஸ் பண்ணும்போது அவங்க அதை தெரிஞ்சுக்கலாம், அல்லது சர்வீஸ் எதனா கொடுக்கும்போது அவங்க அதை தெரிஞ்சு நம்ம எப்படி சேஃபாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மெனுக்குள்ளே இந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு வரும், அதை பிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, ஸோ அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும், அதை பிக் பண்ணுங்கள். அப்படி வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் ஃபார்ம்ஸ்னு இருக்குல்ல, அதில் மேனேஜ் பாஸ்வேர்ட்னு இருக்கும், அதை பிக் பண்ணுங்கள். அதை பாருங்கள் எவ்வளோ மெயில் ஐடி அந்த பாருங்கள் எவ்வளோ மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். இது வந்து ரிலையன்ஸ் நெட் கனெக்ஷனோட லாகின் பாஸ்வேர்டு, லாகின் ஐடி, லாகின் பாஸ்வேர்டு பாருங்கள். இந்த சைடில் பிக் பண்ணால் ஷோன்னு ஷோ பண்ணிங்கன்னா அவருடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சு பாருங்கள், ஹைட் பண்ணால் போயிடும். இந்த இன்டர் பிக் பண்ணிங்கன்னா ரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஃபாக இருங்க. ஓகே, பாய்.